ஓகே, இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலான்னா, இதை வந்து ஒரு இதோட ஷேடோ வந்து நம்ம எடுத்துடலாம். அதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா, ஃபஸ்ட்டு ஒரு பிளேன் ஒன்று க்ரியேட் பண்ணுறேன். க்ரியேட் பண்ணிட்டு அந்த பிளேனை வந்து ஸ்கேல் பண்ணிக்கலாம். ஓகே, ஸ்கேல் இப்போ இதை வந்து நான் ஸ்கேல் பண்ணுறேன். ஸ்கேல் பண்ணிட்டு இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா, வெர்டெக்ஸில் இதோட ஃபோர் வியூவில் கொடுத்துட்டு ஓரளவுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இதை வந்து அந்த ஷேப்க்கு வந்து கொண்டு வரணும். ஸோ இல்லைன்னா அதை வந்து ஃபஸ்ட்டு நான் ஒன்று ஒன்றா பண்ணுறேன். செலக்ட் பண்ணிட்டு மூவ் டூல், இதை வந்து லைட்டாக இப்படி மூவ் பண்ணிக்கலாம். நம்ம இந்த கேமரா ஆங்கிளில் மட்டும் நான் ஓரளவுக்கு பண்ணுறேன். ஸோ இதை மூவ் பண்ணிக்கலாம். ஓரளவுக்கு நம்ம ஒரு ரொம்ப எக்ஸாக்டாக வேண்டியதில்லை, பட் வந்து அந்த ஷேப்பை மட்டும் நம்ம கரெக்டாக க்ரியேட் பண்ணிக்கணும். ஓகே, எனக்கு ஃபுல்லாக க்ரியேட் பண்ணிக்கிறேன். ரைட், ஸோ இப்போ என்ன பண்ணுறேன், ஃபேஸ் மோடில் இந்த ஃபேஸில் செலக்ட் பண்ணிக்கலாம். இந்த ஃபேஸ் ஓகே, ஸோ இதெல்லாம் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஓகே, சரி. இப்போ இதெல்லாத்தையும் என்ன பண்ணிடலாம்னா, கீழே மூவ் பண்ணிடலாம். ஸோ அப்படியே நான் கீழே அப்படியே மூவ் பண்ணுறேன் இந்த ஒரு பொசிஷனை. அப்படி இல்லைன்னா என்ன பண்ணுறேன், எக்ஸ்ட்ரூட் கொடுத்துட்டு அதோட டைரக்ஷன் பெர்ஸ்பெக்டிவ் போய்க்கிறேன். ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன், அப்படியே கீழே மூவ் பண்ணிக்கலாம். சென்டர் இதை சேஞ்ச் பண்ணிட்டு அப்படியே கீழே மூவ் பண்ணிக்கலாம். ஓகே, டன். ஸோ இப்போ என்ன பண்ணலான்னா, இந்த பார்ட்டெல்லாம் டெலீட் பண்ணிடுறேன். ஃபேஸ் மோட் இந்த லூப்பை மட்டும் நான் என்ன பண்ணுறேன், டெலீட் பண்ணிடலாம். இதையும் டெலீட் பண்ணிடலாம். ஓகே, ரைட். ஸோ இப்போ த்ரீ, இது வந்து ஒரு ரஃப்பான ஒரு ஷேப் தான். ஓகே, ஸோ எக்ஸாக்ட் கிடையாது. நான் மறுபடியும் என்ன பண்ணுறேன், இதை லைட்டாக கீழே மூவ் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம வந்து இந்த ஜாயின்ஸ்லாம் வந்து கரெக்டாக அதில் நிற்கிற அளவுக்கு அந்த ஃபேஸ் வந்து பண்ணிக்கணும். அதாவது இதெல்லாம் ஒரு அனிமேஷன் கேரக்டர் நம்ம பண்ணுறோம், அனிமேட் பண்ண போகிற ஒரு ஆப்ஜெக்டாக இருக்கணும். ஸோ அதோட லொக்கேஷன் தான் இது. ஸோ அதே அளவுக்கு நம்ம கரெக்டாக இதில் கொண்டு வந்து ஃபிட் பண்ணிக்கணும். ஸோ இங்கே நான் என்ன பண்ணுறேன், வெர்டெக்ஸ் மோட் இந்த ஷேப் வந்து லைட்டாக உள்ள பூண்டு போய்க்கலாம். அதே மாதிரி இதையும் லைட்டாக செலக்ட் பண்ணிட்டு கீழே கொண்டு போய்க்கிறேன். ஓகே, லைட்டாக டச் பண்ணுற அளவுக்கு இருந்தால் போதும். அதே மாதிரி ஆப்ஜெக்டை வந்து லைட்டாக மூவ் பண்ணி அப் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதை வந்து லைட்டாக கீழே டச் பண்ணுறேன். ஓகே, ஸோ இதையும் வந்து கீழே டச் பண்ணிக்கலாம்.
ரைட். ஸோ இதே மெயில டச் பண்ணிக்கலாம். நம்ம இது சேஞ்ச் பண்ணாலும் அது வந்து ஆக்சுவலாக அந்த ஷேடோ வந்து அதுலேயே இருக்கணும். ஓகே ஸோ ரைட். ஓகே ஸோ இப்போ வந்து ரெண்டரிங் கேமராவில் போயிட்டு இந்த கேமராவில் பார்த்துக்கோ. ஓகே ஓகே. ஸோ இப்போ வந்து இதை ஒரு லைட் கொடுப்போம். நான் ப்ரெஸ்பெக்டிவ் கேமராவில் இதில் போயிட்டு டைரக்ஷன் லைட் க்ரியேட் லைட்ஸ் டைரக்ஷன் லைட் ஸ்கேல் பண்ணிக்கலாம். தென் ரொட்டேட் இந்த ஆங்கிளில் ரொட்டேட் பண்ணிக்கிறேன். ஓகே டைரக்ஷன் லைட்டில் டிஃபால்ட்டாகவே ஷேடோ இருக்கும். ஸோ நம்ம எனேபிள் பண்ணணும்னு அவசியம் இல்லை, இருந்தாலும் காமிக்கிறேன். ஷேடோவில் கீழே போனீங்கன்னா ரீட்ரே ஷேடோ வந்து எனேபிள் ஆகிருக்கு. இது செக் டிக் பண்ணி விட்டிங்கன்னா ரெண்டர் ஆகும். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், ரெண்டரில் கேமரா ஒன், கேமரா ஒன்ல சாரி ரெண்டரில் ஆர்இசட் கேமரா ஒன் கொடுத்து ரெண்டர் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக மாயா சாஃப்ட்வேரில் ரெண்டராது, மாயா ரெண்டரில் ரெண்டர் பண்ணுறேன் ரெண்டர். ஓகே இப்போ ரெண்டர் ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம அப்படியே வச்சு நம்ம ஷேடோ காமிக்கிற மாதிரி இருந்து காமிச்சாலும் காமிக்கலாம், அப்படி இல்லைன்னா வந்து ஷேடோ வந்து ப்ளர் பண்ணி காமிக்கலாம். பட் ஷேடோ ப்ளர் பண்ணணும் நம்ம என்ன பண்ணணும், இங்கே ஷேடோ ரேஸ் வந்து என்ன பண்ணலாம், ஆங்கிள் வந்து நான் சேஞ்ச் பண்ணுறேன். 4:3 கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். ஷேடோ ரேஸ் வந்து ஒரு 10 கொடுக்கலாம். பட் இது வந்து ஆக்சுவலாக டெமோ பர்பஸ்க்குனால் நம்ம பண்ண வேண்டியதில்லை. இதில் வந்து அப்படி பண்ணும்போது என்ன ப்ராப்ளம் வரும் அப்படின்னா ரெண்டரிங் டைம் வந்து அதிகமாகும். அதனால் வந்து நம்மளுக்கு அது வேணும் காமிக்கணும் அப்படிங்க. ஓகே ரெண்டர் ஆயிடுச்சு. இப்போ என்ன பண்ணுறேன்னா இதை வந்து மாயா மெட்டீரியல் வந்து அப்ளை பண்ணுறேன். ஸோ அசைன் நியூ மெட்டீரியல் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு இதில் போயிட்டு மாயாவில் யூஸ் பேக்ரவுண்ட் ஓகே கொடுத்துட்டு இப்போ போயிட்டு ரெண்டர் பண்ணுவோம். ஸோ கம்பேரிசன்ஸ்க்காக சேவ் பண்ணிக்கிறேன் தென் ரெண்டர். ஓகே ஆக்சுவலாக இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கிரவுண்ட் ஃப்ளோர் வந்து போகல, ரிமூவ் ஆகலை. ஆக்சுவலாக ரிமூவ் ஆகணும். ஏன் ரிமூவ் ஆகலைன்னா இது வந்து மாயா மென்ட்ரல் ட்ரைவில் ரெண்டர் பண்ணுறங்காட்டி வர மாட்டேங்குது. நான் மாயா சாஃப்ட்வேருக்கு சேஞ்ச் பண்ணுறேன், சேஞ்ச் பண்ணிட்டு ரெண்டர் பண்ணுவோம். இப்போ பாருங்கள் நான் ரெண்டர் பண்ணுறேன். ஓகே இப்போவும் அதே ப்ராப்ளம் தான். ஏன்னா இது வந்து பேக்ரவுண்ட் வந்து யூஸ் பேக்ரவுண்ட் கொடுத்துருக்கோம். ஏன் இந்த ப்ராப்ளம்னா இப்போ நான் ஆக்சுவலாக வந்து கேமராவை சேஞ்ச் பண்ணிக்கிறேன். சேஞ்ச் பண்ணிட்டு ப்ரெஸ்பெக்டிவ் கேமராவில் இந்த கேமரா சேஞ்ச் பண்ணிக்கும். ஸோ அந்த கேமராவில் தான் ரெண்டர் பண்ணியிருக்கேன். பட் அப்போது வந்திருக்கணும், இருங்க செக் பண்ணலாம். ஓகே ஆக்சுவலாக நான் என்ன பண்ணிட்டேன்னா சர்ஃபேஸ் ஷேடர் அப்ளை பண்ணிட்டேன். இது ஆக்சுவலாக வந்து யூஸ் பேக்ரவுண்ட் வந்து சேஞ்ச் பண்ணணும். நான் இதிலே போயிட்டு யூஸ் பேக்ரவுண்ட் சொல்லி கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ யூஸ் பேக்ரவுண்ட் கொடுத்துக்கலாம். இப்போ போயிட்டு நான் ரெண்டர் பண்ணுறேன். ஓகே ஆனால் மாயா சாஃப்ட்வேரில் தான் ரெண்டர் பண்ணோம். ஓகே ரெண்டர் ஆயிடுச்சு. கீழே பார்த்தீங்கன்னா அந்த ஷேடோ வரல. ஏன் ஷேடோ வரல அப்படின்னா ஆக்சுவலாக நம்ம மாயா சாஃப்ட்வேர் ரெண்டர் யூஸ் பண்ணியிருக்கோம். ஆனால் வந்து ஷேடோ வந்து நம்ம என்ன கொடுத்துருக்கோம், ரீட்ரே ஷேடோ கொடுத்துருக்கோம். ஸோ அது மென்ட்ரல் லேயரில் தான் ஒர்க் ஆகும். என்ன பண்ணுறேன், டெப்த் மேப் ஷேடோ மாற்றிக்கலாம். ரீட்ரே ஷேடோ ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆயிரும். இப்போ போயிட்டு ரெண்டர் பண்ணலாம். ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஷேடோ வந்துருச்சு. பட் ஆப்ஜெக்ட் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கலாம். ஸோ ஆப்ஜெக்ட் வந்து ஆக்சுவலாக இங்கே வந்து வெளியே போன மாதிரி தெரியுது இல்லைங்களா. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பிளாக் இஷ்யூ தெரியுது, ஷேடோவோட ப்ராப்ளம் தான். அதுக்கு என்ன பண்ணால் குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணணும். ஸோ லைட்டை செலக்ட் பண்ணிவிட்டு இதில் போயிட்டு ரெசல்யூஷன் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறேன். 1024 ரெசல்யூஷன் கொடுக்குறேன். இப்போ கம்பேரிசன்ஸ்க்காக சேவ் பண்ணிட்டு ரெண்டர். இப்போ பார்த்தீங்கன்னா முன்னாடி இருந்ததுக்கும் இதுக்கும் வந்து அந்த சேஞ்சஸ் வந்து வந்திருக்கு. பட் இருந்தாலும் ரெசல்யூஷன் பத்தல. ஸோ ஃபில்ட்ரு சைஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறேன் 2. தென் சாம் இன்னும் நான் வந்து இதோட சைஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறேன் 2048 கொடுக்கலாம். ஓகே ஸோ ரெண்டர். ஓகே ஆனால் மாயா சாஃப்ட்வேரில் ரெண்டர் பண்ணும்போது ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா குயிக்காக ரெண்டாயிரும். ரொம்ப நேரம் நம்ம வெயிட் பண்ணணும்னு இல்லை.
ஸோ நெக்ஸ்ட்டு இதில் வந்து ப்ளர் வந்து ஆட் பண்ணலாம். ஒரு நிமிஷம். ஓகே, ஷேடோவோட இது டார்க்னஸ் வந்து கம்மி பண்ணிக்கிறேன், ஷேடோ கலர் வந்து கம்மி பண்ணிக்கலாம். ஓகே, ரைட். ஸோ இப்போது சாம்பிள்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறேன், 80, தென் 2, ஓகே. பார்த்திங்கன்னா இதுக்கு இதுக்கும் லைட்டாக சேஞ்சஸ் இருக்குது. ஓகே, அந்த டார்க்னஸ் வந்து இன்னமும் இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா, யூஸ் மேப் இதை அந்த மெட்டீரியல் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு அதோட ரிஃப்ளெக்டிவிட்டி வந்து ஜீரோ பண்ணிக்கலாம், இந்த ரிஃப்ளெக்ஷன் லிமிட்டை ஜீரோ பண்ணிக்கலாம், தென் ஷேடோ மாஸ்க்கும் நான் ஜீரோ பண்ணிடுறேன். இப்போ ரெண்டர் பண்ணி செக் பண்ணி பார்க்கலாம். சேவ் பண்ணிட்டு ரெண்டர். ஓகே, இப்போது ஆக்சுவலாக வந்து டோட்டலாக கிளியர் ஆகிடுச்சு, பட் வந்து நம்மளுக்கு ஷேடோவே வரல. ஒரு நிமிஷம், லைட் போயிட்டு. ஓகே, நான் இது என்ன பண்ணுறேன், 1024 கொடுத்துக்கலாம். ஃபில்டர் வேல்யூ வந்து இது வந்து லேட்டாகுது, அதனால் சாம்பிள்ஸ் வந்து நான் கம்மி பண்ணிக்கிறேன். ஓகே, ப்ளஸ் இதை செலக்ட் பண்ணிவிட்டு இதில் வந்து ஸ்பெக்குலர் வந்து கம்மி பண்ணிவிட்டு ஷேடோ மாஸ்க் வந்து இம்ப்ரூவ் பண்ணுறேன். இப்போ ரெண்டர் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இப்போ வந்து நம்மளுக்கு வந்துச்சு, ஆக்சுவலாக ப்ளரும் வந்துச்சு, பட் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து அந்த நம்ம பண்ண அந்த இமேஜோட ஆப்ஜெக்ட் வந்து அங்கே ஓவர்லேப் ஆகிறங்காட்டி தான் அந்த மாதிரி பிரச்சனை வருது. ஸோ நான் என்ன பண்ணுறேன், இன்சர்ட் எஜ் லூப்ஸ், எடிட் மெஷ், இன்சர்ட் எஜ் லூப்ஸ், இங்கே வந்து ஒரு எட்ஜை வந்து ஆட் பண்ணிக்கிறேன், இங்கேயும் வந்து இன்னொரு எட்ஜை ஆட் பண்ணிக்கலாம், ரைட். ஸோ இங்கேயும் ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணுறேன்னா, இப்போது இந்த இஷ்யூ இருக்கும், இதனால தான் வந்து யூஸ் பேக்ரவுண்ட் வந்து நம்ம வந்து மோஸ்ட்லி ப்ரொடக்ஷனில் அவாய்ட் பண்ணுறோம், அதுக்கு பதிலாக தான் வந்து நம்ம இந்த மெட்டீரியல் யூஸ் பண்ணுறோம், ப்ரொடக்ஷன் மெட்டீரியல் யூஸ் பண்ணுறோம், ரீட்ரேஸ் ஷேடோஸ் மற்ற நம்ம சாரி ப்ரொடக்ஷன் மெட்டீரியலில் வந்து நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் ஒரு கிளாஸில். ஸோ அதை வந்து அதனால தான் யூஸ் பண்ணுறோம். ஓகே, ஸோ இந்த மாதிரி இஷ்யூலாம் அதில் வராது. பட் இப்போ பார்த்திங்கன்னா ஷேடோ வந்து நம்மளுக்கு வந்துச்சு. ஓகேவா, ஸோ இதை வந்து நம்ம ரெண்டர் பண்ணி பார்த்தோம்னா நம்மளுக்கு கரெக்டாக வருதா வரலையாங்கிறது தெரிஞ்சிடும். ஓகே, ஸோ அதை ரெண்டர் செட்டிங்ஸில் போய்ட்டு மாயா சாஃப்ட்வேர், இது ரொம்ப குயிக்காக ரெண்டர் ஆயிரும். நான் போய்ட்டு டைம் வந்து எக்ஸ்டென்ஷன் வித் கொடுத்துடலாம், ஃப்ரேம் வந்து 190-200 ஃப்ரேம் கொடுக்குறேன். ஸோ இங்கே வந்து ரைட் கிளிக் பண்ணி சீன் நேம் கொடுத்துக்கலாம். ஸோ எந்த ஃபோல்டர்னு பார்த்துக்கோங்க. ஸோ சேஞ்ச் பண்ணுறேன், செட் ப்ராஜெக்ட். ஸோ இதில் போய்ட்டு நான் டெஸ்ட் ப்ராக்டிஸ் ஃபைலில் போய் செட் பண்ணுறேன், ப்ராக்டிஸ் ஃபைல். ரைட், அதில் போய்ட்டு ஒரு நியூ ஃபோல்டர் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கலாம், ட்ராக்கிங். ஸோ இதில் கொண்டு போய் செட் பண்ணிடுவோம். இப்போது க்ரியேட் அ ஒர்க் ஸ்பேஸ்னு கொடுத்துட்டோம்னா இப்போ சேஞ்ச் ஆயிரும், ப்ராக்டிஸ் ஃபைலில் ட்ராக்கிங்குள்ளே இமேஜுங்கிற இடத்துல, ரைட். ஸோ இப்போ போய்ட்டு ரெண்டரிங் பேட்ச் ரெண்டர். ஓகே, ஸோ இது ரொம்ப குயிக்காக ரெண்டர் ஆகும், நான் இப்போது காமிக்கிறேன் பாருங்கள். ஸ்டார்ட் ஆகலை இன்னும். ஓகே, ஜேபெக் ஃபைலு ஒரு ரீசனு, இன்னொன்று வந்து ஃபைல் வந்து ஆக்சுவலாக வந்து மாயா சாஃப்ட்வேர்னாவே சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி ரெண்டர் பண்ணும்போது ரொம்ப ஃபாஸ்ட்டாக ரெண்டர் ஆகும். ஓகே, கேமரா வந்து கரெக்டாக கொடுத்துருக்கோமான்னு பார்த்துக்கோங்க, ரெண்டரபிள் கேமரா இதாக இருக்கணும், ஹெச்டி இருக்குது. நான் என்ன பண்ணுறேன், ஆஃப் ஹெச்டி சேஞ்ச் பண்ணிக்கலாம் இல்லைன்னா கேன்சல், ஏன்னா நம்ம ப்ரிவியூ பர்பஸ்க்கு தான் பார்க்குறோம், அதனால் இவ்வளோ ஃபுல் ஹெச்டி தேவையில்லை. அப்படி இல்லைன்னா 960x540 கூட கொடுத்துக்கலாம், ரொம்ப குயிக்காக ரெண்டர் ஆகும். கொடுத்துட்டு பேட்ச் ரெண்டர். ஓகே, ஸோ இப்போ ரெண்டர் பார்க்கலாம், ரெண்டர் ப்ரிவியூ.
ஸ்கிரிப்ட் என்ன நடக்குதுன்னு. ஓகே, ஓகே, ரெண்டு என்ன ஸ்டார்ட் ஆகலை. ஓகே, ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள் ரெண்டர் ஆகிட்டுருக்கு. ஸோ ஒவ்வொரு ஃப்ரேம் எவ்வளோ குயிக்காக ரெண்டாதுன்னு பாருங்கள். இது ஃப்ரேம் 4, ஸோ இது ஃப்ரேம் 5. ஸோ வித்தின் ஆ 5 மினிட்ஸ்க்குள்ளே எல்லாமே ரெண்டர் ஆயிரும். ஸோ ரெண்டரானவொடனே நம்ம அவுட்புட் செக் பண்ணலாம். ஓகே, ரெண்டர் ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள் எந்த ஷேக்கிங்கும் இல்லை. பட் இருந்தாலும் இதில் வந்து நீங்கள் மெஷர்மெண்ட் வந்து கரெக்டாக கொடுக்கலைன்னா கண்டிப்பாக இந்த ஆப்ஜெக்ட் வந்து நீங்கள் டிஸ்டன்ஸில் வைக்கும்போது, இப்போ வந்து ஆப்ஜெக்ட் வந்து இங்கே வைக்கிறீங்களோ, சப்போஸ் இங்கே ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணாலோ கண்டிப்பாக வந்து அது மூவ் ஆகும். ஸோ அதுக்கு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, ஏபி டிஸ்டன்ஸ் வந்து கோஆர்டினேட் சிஸ்டம் வந்து மேட்ச் மோவில் கொடுக்கும்போது கரெக்டாக கொடுக்கணும். ஸோ ரெண்டு பாயிண்ட்டு, ஒன்று வந்து ஃபோக்கல் லென்த் வந்து கேமராவோட ஃபோக்கல் லென்த் வந்து கரெக்டாக செக் பண்ணி மேட்ச் மோவில் கொடுக்கணும். இன்னொன்று வந்து அந்த என்விரான்மெண்ட் வந்து ஷூட் பண்ணும்போது அந்த டிஸ்டன்ஸை வந்து நம்ம ஏதாவது ரெண்டு பாயிண்ட் எடுத்து அந்த ரெண்டு பாயிண்ட்டோட ட்ராக்கிங் பாயிண்ட்டே எடுத்துகிட்டு அதோடய டிஸ்டன்ஸ் வந்து கரெக்டாக வந்து அளந்து நோட் பண்ணி வச்சுக்கணும். அதையும் வந்து ஏபி பாயிண்ட் வந்து நம்ம கொடுக்கும்போது, டிஸ்டன்ஸ் பாயிண்ட் கொடுக்கும்போது கரெக்டாக சென்டிமீட்டரில் கொடுத்துடணும் கன்வெர்ட் பண்ணி. அப்போ தான் வந்து நீங்கள் வந்து ஆப்ஜெக்ட் இந்த சைடு எங்கே க்ரியேட் பண்ணாலோ, இந்த டிஸ்டன்ஸில் க்ரியேட் பண்ணாலோ அதை வந்து ட்ராக் பண்ணும்போது, சாரி அனிமேஷன் பண்ணும்போது மிஸ் ஆகாமல் அனிமேட் ஆகும். இல்லைன்னா என்ன ஆகும் அப்படின்னா மிஸ் ஆகும். அதை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, ரைட்.